கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளை, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லோரும் இயேசு கிறிஸ்துவின் இன்பின் நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகம் அண்ணா, இனி நீ யாருக்கும் அடிமையல்ல. பிரியமானவர்களே, சில சூழ்நிலைகளை நம்ம அடிமையாக்கப்பட்டிருக்கிறோம். நமக்கே தெரியாது பிசாசு நம்மளை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறான். நமக்கே தெரியாது ஒரு பிரச்சனைக்குள்ளே நம்ம அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிறோம். இது வரைக்கும் உங்கள் லைஃப்பில் என்னென்ன காரியெல்லாம் உங்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்ததோ அதில் இருந்து இன்றைக்கி கர்த்தர் உங்களை விடுதலையாக்க போகிறார். கலாத்தியரின் புத்தகம் 4:7 வாசிக்கும் பொழுது, இனி நீ அடிமை அல்ல சுயாதீனன் என்று வேதம் சொல்லுகிறது. இது வரைக்கும் சில காரியங்கள் நம்மளை அடிமைப்படுத்தி வைத்திருந்தது. உங்களுக்கும் தெரியாமல் சில காரியத்துக்குள்ளே நீங்கள் அடிமைப்படுத்தப்பட்டிருப்பீங்கன்னா அந்த அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலையாக்க போகிறான். ஏன்னா குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். நம்மளால் அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட முடியாது, ஆனால் கர்த்தர் விடுதலையாக்குவா. உபாகமம் 15:6 நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, இனி நீ கடன் வாங்குவது இல்லை, நீ கடன் கொடுப்பாய். மற்றவர்கள் உன்னை ஆளுவது இல்லை, நீ மற்றவர்களை ஆளுவாய். அப்படி என்றால் என்ன? கடன் கொடுத்தவன், கடன் வாங்கினவன், கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. இன்றைக்கி இந்த உலகம் நம்மளை அடிமைப்படுத்தி வைக்கிறது. சில பிரச்சனைகள் நம்மளை அடிமைப்படுத்தி வைக்கிறது. மனிதர்கள் நம்மளை அடிமைப்படுத்தி வைக்கிறார்கள். இனி யாரும் உங்களை அடிமைப்படுத்த முடியாது. எந்த பிரச்சனையும் உங்களை அடிமைப்படுத்த முடியாது. அமெரிக்கா தேசத்தில் பழங்காலங்களில் கருப்பு மக்கள் அடிமைகளாக விற்கப்படுகிற ஒரு காலம். ஒரு கருப்பு இன மக்கனை, மகனையோ மகளையோ ஏலத்தில் விலைக்கிறையும் கொடுத்து வாங்கியாச்சுன்னா அந்த கருப்பு மனிதன், கருப்பு நின மனுஷி வாழ்நாள் முழுவதும் அடிமை அந்த மனுஷனுக்கு. ஒரு மாடு எப்படி வேலை பார்க்குமோ அதே போல் எந்திரிக்கனா எந்திரிக்கணும், போகணும்னா போகணும், இதை செய்யணும்னா இதை செய்யணும், அவ்வளோ ஒரு அடிமை. அப்போது ஒரு கருப்பு நிற மக்களை ஏலம் போடுறாங்க, நிறைய பேர் ஏலம் எடுக்கிறாங்க, இத்தனை டாலர் அப்படின்னு சொல்லி. அப்போ ஒரு மனிதர் அந்த பண்ணை பல 1000 டாலருக்கு ஏலம் எடுத்தார். எடுத்தோடனே அந்த பொண்ணு நினச்சிச்சு, இனியில் இன்னிலேருந்து நான் இவருக்கு அடிமை அப்படி சொல்லி அவர் கூப்பிட்டார். இனி நீ யாருக்கும் அடிமை இல்லை, நான் உன்னை விலைக்கிறையும் கொடுத்து வாங்கிட்டேன். நீ இந்த உலகத்துக்கு அடிமை இல்லை, எந்த மனுஷனுக்கு அடிமை இல்லை, எனக்கும் நீ அடிமை இல்லை. நீ எங்கேனாலும் போகலாம், நீ எப்படினாலும் இருக்கலாம். அந்த சொன்னது ஆப்ரகாம் லிங்கன். அந்த தங்கச்சிக்கு, அந்த பொண்ணுக்கு இருந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. குதித்தால் டான்ஸ் பண்ணினா, நான் அடிமை இல்லை, நான் அடிமை இல்லை, நான் அடிமை இல்லை. இன்றைக்கி சில சூழ்நிலைகள் பணப்பிரச்சனை உங்களை அடிமைப்படுத்தி வச்சுருக்கிறது. கடன் பிரச்சனை உங்களை அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறது. சில மனிதர்கள் உங்களை அடிமைப்படுத்தப்படுத்தி இருக்கிறாங்க. பீகாரில் ஒரு முறை ஒரு குறிப்பிட்ட கம்பெனியில் கொத்தடிமைகளாக நிறைய பேர் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அது ஒரு சோசியல் அமைப்பை சார்ந்தவர்கள் அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கினாங்க. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுடைய எல்லா அடிமைத்தனத்திலிருந்து கத்த விடுதலை ஆக்கப் போகிறார். ரோமர் 6:20 நீங்கள் வாசித்து பாருங்கள். இதுவரைக்கும் பாவத்துக்கு அடிமையாக இருந்த நான், பாவத்துக்கு அடிமையாக இருந்த நாம் ஆண்டவருக்குள்ளே ரட்சிக்கப்பட்டு மீட்கப்பட்டபடி நான், 22 சொல்கிறது, நான் கிறிஸ்துவுக்கு அடிமை. எல்லாவற்றையும் அனுபவிக்க நமக்கு அதிகாரம் இருக்கிறது. 1 Corinthians 6:12 வாசித்து பாருங்கள். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, நான் ஒன்றுக்கும் அடிமைப்படு. நல்ல கவனிங்க, நீங்கள் ஒன்றுக்கு அடிமையே படக்கூடாது. செல்ஃபோனுக்கு அடிமைப்படக்கூடாது, சினிமாவிற்கு அடிமைப்படக்கூடாது, தேவையில்லாத பழக்கங்களுக்கு அடிமைப்படக்கூடாது, தேவையில்லாத மனிதர்களுக்கு அடிமைப்படக்கூடாது, பிசாசுக்கு அடிமைப்படக்கூடாது. என்னென்ன காரியத்தில்
நீங்கள் அடிமைப்படுத்தப்பட்டிருக்கீங்களோ அதிலிருந்து இன்றைக்கு கத்த விடுதலையாக்க போகிறோம். விசுவாசிப்பீங்களா? என் கூட இணைந்து ஜெபிப்பீங்களா? அன்பின் தகப்பானே, இனி நீ அடிமைப்படுத்தப்படுவது இல்லை என்று சொன்னீர். அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமே ஆமே. பிரியமானவர்களே, இனி நீங்கள் அடிமை அல்ல. இனி நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதன் மனுஷி. நன்மையும் கிருபையும் நிச்சயமாய் உங்களை தொடரும்.